கேண்டிங் சேனல் பீப்பிள் நம்மளோட ராக் ஸ்டார் ரமணியம்மாள் பாட்டி இறந்துட்டாங்க அப்படின்னு தெரியும் அறுபத்தி ஒம்பது வயசு காரணமாக வயது மூக்கு காரணமாகவும் இறங்கிட்டாங்க அப்படின்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியும் அப்படி இருக்கும் சமயத்தில் இப்போது அவங்களோட உயில் மதிப்பு சொத்து மதிப்பு அது எல்லாமே வந்து என்னென்ன நடந்திருக்கு அப்படின்றது விஷயங்களை வந்து இப்போ சோசியல் மீடியாவில் பலரும் பேசப்படக்கூடிய ஒரு டாப்பிக்காக போயிட்டுருக்கு அது என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெக்க தெளிவாக ரொம்ப டீட்டெயிலான இன்ஃபர்மேஷனாக ஷேர் பண்ணணும்னு சொல்லி நான் ஆசைப்பட்டு வந்திருக்கேன் வாங்க எவ்வளோ ட்ராவல் பண்ணலாம் முதல் விஷயமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ரமணியம்மாள் பாட்டிக்கு கிட்டத்தட்ட அந்த சரிகமா அப்பா அந்த நிகழ்ச்சியிலேயே வந்து ஒரு பரிசு தொகையாக வந்து அஞ்சு லட்ச ரூபா பரிசும் கிட்டத்தட்ட வந்து ஒரு அஞ்சு சென்ட் நிலமும் வந்து பரிசாக அழிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி நமக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா அந்த ஷோ நான் ரெகுலராக வாட்ச் பண்ண நிறைய பேருக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும் அது மட்டும் இல்லாமல் இப்போ என்ன விஷயம் இன்னொரு எக்ஸ்ட்ரா நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அவங்களே வந்து ஒரு ஸ்டேஜில் அதாவது வேறு ஒரு ஸ்டேஜில் அவங்களையுமே வந்து அதை வந்து உறுதியும் பற்றியிருந்தாங்க அஞ்சு சென்ட் நக நிலத்தை வந்து நம்மளுடைய என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏன்னா ஒரு திண்டுக்கல் வரைக்கும் ஒரு காரில் கூட்டு போய் ரிஜிஸ்டர் பண்ணி அதாவது பத்திரப்பதிவுலாம் முடிச்சுட்டு என்னை கூப்பிட்டு வந்து வீட்டில் விட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அப்போ அந்த அஞ்சு சென்ட் நிலமும் வந்து கொடுக்கப்பட்டது உண்மைதான் அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு தெரிஞ்சுது ஸோ இதில் வந்து ஒரு அஞ்சு லட்சரூபா கையில் கேஷும் ஒரு அஞ்சு சென்ட் நிலமும் கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் இல்லாமல் நம்மளோட ரமணியம்மாள் பாட்டிக்கு ஏழு பிள்ளைகள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ இப்போ அந்த ஏழு பிள்ளைகளுக்கும் யார் யாருக்கு என்னென்ன இது போகணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே எழுதி வச்சிருக்காங்களாம் கிட்டத்தட்ட அவங்க கிட்ட பேங்க் பேலன்ஸும் சொல்லியிருந்தாங்க எவ்வளோ இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐம்பது லட்ச ரூபா பேங்க் பேலன்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஏன்னா அவங்க வந்து ஓல்டில் வந்து பாட்டு பாடிட்டு இருக்காங்க இப்போ கூட பொம்மை நாயகின்ற ஒரு பாடத்துலையும் கம்மிட் ஆகி பாட்டும் பாடியிருந்தாங்க அதுக்கு முன்னாடியே பின்னாகி பாடகையாக நிறைய வேலை செய்ய வேலை செஞ்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய கோவில் ஃபெஸ்டிவல்ஸ்லையும் நிறைய வந்து மேரேஜ்லையும் பாட்டு பாடியிருக்காங்க இதெல்லாம் வந்து ஒரு நிறைய காசுகளாக அவங்க வந்து சம்பாரிச்சதாகவும் அந்த சம்பாரித்த காசெல்லாம் வந்து அவங்க கிட்ட வந்து வீட்டில் வந்து ஒரு சொத்தாகவும் ஒரு நல்ல ஒரு பேங்க் பேலன்ஸாவும் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ இறந்த எல்லாருக்குமே அந்த நம்ம பாட்டி என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு உயிலை ஒன்று எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க அந்த உயிலில் எல்லாருக்குமே என்னென்ன தரணும் யார் யாருக்கு எவ்வளோ எவ்வளோ காசுகள் தரணும்னு சொல்லி எல்லாத்தையுமே வந்து தெற்க தெளிவாக எழுதியிருக்காங்களாம் அவங்க அந்த உயிரில் என்ன எழுதியிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நான் சம்பாரித்த என்னோடய சொந்த பணமாக எல்லாமே தான் இப்போ வரைக்கும் இருக்குது அந்த சொந்த பணத்தை நான் வேறு யாருக்குமே வந்து கொடுக்க விரும்பலை என்னோடய ஏழு பிள்ளைகளை தவிர வேறு யாருமே அதை வந்து ஆக்கிரமிப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட வந்து அந்த அஞ்சு சென்ட் நிலமும் சொல்லியிருக்காங்க அந்த அஞ்சு சென்ட் நிலமுமே எங்கள் பிள்ளைகளில் யார் அந்த அஞ்சு லட்சத்துக்கு வந்து இருக்கும் அந்த அஞ்சு சென்ட் நகைகளும் இருக்குது என்னோட கடைசி பிள்ளைக்கு அந்த அஞ்சு சென்ட் நிலத்தை வந்து நான் வந்து கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க ஸோ அந்த உயிரில் தெக்க தெளிவாக எழுதியிருக்கு அப்படி இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த அஞ்சு செலுத்த நிலத்தை எல்லாருமே பாக வந்து பிரிச்சுக்கிறாங்க அப்படின்னா அதுவுமே எனக்கு ஓகே தான் பட் ஆனால் இருந்தாலும் யாருமே வந்து அடிச்சிக்காம இது பண்ணுற மூலமாக எனக்கு வந்து ரொம்பவே சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க போலருக்கு ஸோ அந்த உயில் மூலமாக அவங்களோட சொத்து எந்தெந்த பக்கம் யார் யாருக்கிட்ட எவ்வளோவில் போகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப தெக்க தெளிவாக அவங்களே எழுதி வச்சிருக்காங்க ஸோ இதனால் வந்து பயப்படுறதுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படின்றதா ஒரு விஷயமா இருக்கு நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம் இது வரைக்கும் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க